அங்கே அவர் ஒரு நாட்டை ஆரம்பித்து அதிபர் ஆகிட்டார். இப்போ நான் அந்த வீடியோ பேசுகிறப்ப இங்கே ரிசர்வ் பேங்கே ஓப்பன் பண்ணிட்டார். இவனுக்கு இன்னமும் 5000 கோடி 10000 கோடின்னு சொல்லி சில்லறத்தனமாக குருநாதரை வந்து அசிங்கப்படுத்திட்டானுங்க. எனக்கு அப்படியே அப்படியே கொதிச்சு அப்படியே எழுது. சாமி நித்தியானது தனித்தீ வாங்கினார், அதுக்கு ஒரு 5000 கோடி போதும் ஓகே. அதில் மண்ணை தான் பரப்ப வேணாமா ராஜா, அதுக்கு ஒரு 5000 கோடி அது அது பார்த்தா அது மண் பரப்பினா மட்டும் போதுமா? அங்கே வந்து பில்டிங்லாம் கட்ட வேணாமா? வெறும் தீவுனா நாங்கள் வந்து கொட்டையை போட்டா இருப்போம் கிடையாது, நாங்கள் மாடு மாளிகைலாம் கட்ட வேணாமா? அதுக்கு ஒரு 5000 கோடி போட்டுக்க. சரி 15000 கோடி. சரி 15000 கோடி போட்டாலும் அவர் வந்து ஒரு தனி தீவுக்குள்ளே இருக்காருன்னு சொல்கிற, அங்கேருந்து மக்கள் வரணும்னா கப்பல் வேணாமா? அதுக்கு 5000 கோடி வேணாமா? ஒரு 20000 கோடி போடு. இப்படி இவர் 50000 கோடி போட்டின்னா என் மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். வெறும் 5000 கோடி மட்டும் போட்டு அசிங்கப்படுத்திட்டியடா கைலாச அதிபரை. அதுதாங்க எனக்கு ரொம்ப மனசு ஒரே நெருடலாக இருக்குது. அந்த துக்கத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன். எப்படி போலியாக தான் போட போகிறீங்க, ஃபேக்காக தான் அடிக்க போகிறீங்க. அடித்து விட வேண்டியதானே 5000ங்கிறது ஒரு முட்டை போட்டால் 50000 மாறப்போகுது, இன்னொரு முட்டை போட்டால் 500000 மாறப்போகுது. எப்படி நீங்கள் போடுறது ஃபேக் நியூஸ் தான், அடிச்சு விடு. யாரு மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணியிருக்காரு, பேலன்ஸ் பார்த்துருக்காரு, போட்டவொன்னே 5000 கோடி போடு, நியூஸ் கிடச்சிருச்சு. ஆதாரத்துடன் பேசுவார்கள் சேனலு, அவர் அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த நியூஸ் சேனல்கிட்ட கேளுங்க. சாமி நித்யானந்தர் 5000 கோடி சொத்து வச்சிருக்காருன்னு போட்டிங்கல்ல, அதுக்கான ஆதாரத்தை கேளுங்க. இருக்காது. இந்த அம்மா தான் முன்னுதாரணம் பெண்களுக்கு, அதுவும் இப்போ உள்ள இந்த பகுத்தறிவு பெண்களுக்கெல்லாம் இந்த அம்மா முன்னுதாரணம்னு கூட சொல்லலாங்க. யாருன்னா சுவாமி நித்யானந்த ஆசிரமத்தில் சிறார்களுக்கு டார்ச்சர். இது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சிறார்களை கொடுமைப்படுத்துகிறார் நித்யானந்தர். நித்யானந்தர் ஆசிரமத்தில் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு யாருமா வழக்கு கொடுத்துருக்கா? சரி சேலாலேன்றி, இது ஒரு பொண்ணாக போச்சு, இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, இது ஒரு லாஜிக் இருக்குது. இது உண்மை போய் அடுத்த விஷயம், ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு பொண்ணு கொடுத்துருக்காளேன்னு ஒரு லாஜிக் இருக்குது. இவன் வந்து சுவாமி நித்யானந்தர் எனக்கு தாலி மட்டும்தான் கட்டவில்லை, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், ஆதாரம் என்னன்னு கேட்டால் மெசேஞ்சரான். ஐயோ கேவலமாக இல்லை, இதை வச்சுக்கிட்டு இவங்க நியூஸ் போடுறாங்க. நித்யானந்தம், நான் ஸ்ரீ நித்ய குமாரானந்தா. அதாவது சுவாமி நித்யானந்தர் மேலே நிறைய ஊடகங்கள் வந்து பொய் பொய்யாக செய்தி போட்டிருப்பானுங்க, பச்சை பொய்யாலாம் புழுகியிருப்பானுங்க. நம்மளுடையதான் கவலைப்படுவேன் உட்காந்துக்கிட்டு வீட்டில், ஏடா சாமிஜி எவ்வளோ நன்மை செய்கிறாரு, அதெல்லாம் போடாமல் இவருங்க சாமிஜியை பற்றி பொய் பொய்யா நியூஸ் போடுறானுங்களேடா அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவேன். ஒரு நாள் என்ன பண்ணேன்னா அந்த நியூஸ் எல்லாம் உற்று நோக்கி கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இவனுங்க பண்ணுற தப்பையும் சரியாக பண்ணாமல் தப்பாக பண்ணியிருப்பானுங்க. இவனுங்க பண்ணுற தப்பில் நிறைய ஓட்டம் இருக்கும், அதெல்லாம் கவனிக்க ஆரம்பித்து சுவாமி நித்யானந்தர் மேலே இவனுக்கு என்ன பொய் நியூஸ் போட்டிருக்கானுங்க, உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோ போட்டாச்சு. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு கூட இதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி 2 ஃபேக் நியூஸ் போலியான செய்திகளை பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து சீரியஸாக விவாதம்லாம் பண்ணும்போது கிடையாது, கேஷுவலாக காமெடியாக பார்க்க போகிறோம். முதலில் பார்க்க போகிற ஃபேக் நியூஸ் பொய்யான செய்தி என்னென்னா, சுவாமி நித்யானந்தருக்கு 5000 கோடி சொத்தா? அதாவது நான் பில்டப் பண்ணுறதை விட இவனுக்கு நிறைய பில்டப் பண்ணியிருப்பானுங்க. நீங்கள் அந்த செய்தியை முதல்ல பாருங்கள், பின்பு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். அவங்க வந்து அவரே கிளைம் பண்ணுறாரு, நான் பொட்டியடி பையனாக வந்தேன், 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு ஒரு நாளைக்குன்றாங்க. ஆனால் பாவம் அப்படி சம்பாதிச்சுட்டு இருந்தவரு இந்த மாதிரி நாடு விட்டு நாடு போக வேண்டிய அவசியம் என்ன? 5000 கோடி சொத்து எப்படி வந்தது? ஏன் இத்தனை பேர், 300-400 பேர்? இப்ப இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. இது எனக்கு என்ன ஒரு வருத்தமான செய்தினா, வெறும் 5000 கோடி தான் சொத்துன்னு சொல்லி என் குருநாதர் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அங்கே அவர் ஒரு நாட்டை ஆரம்பித்து அதிபர் ஆகிட்டார். இப்போ நான் அந்த வீடியோ பேசுகிறப்ப இங்கே ரிசர்வ் பேங்கே ஓப்பன் பண்ணிட்டார். இவனுக்கு இன்னமும் 5000 கோடி 10000 கோடின்னு சொல்லி சில்லறத்தனமாக என் குருநாதரை வந்து அசிங்கப்படுத்திட்டானுங்க. எனக்கு அப்படியே அப்படியே கொதிச்சு அப்படியே எழுது. அதாவது இந்த வடிவேல் காமெடியில் ஒரு அந்த காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒருத்தன் வந்து கேட்பான், எங்கள் அம்மாவுக்கு முடியலண்ணே, ஒரு 50 ரூபா காசு தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு வடிவேல் சொல்லாப்பில், உனக்கு 50 ரூபா போதுமாடா, அம்மா வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவேன், அங்கே வந்து மெடிக்கலில் வந்து மாத்திரையாக வாங்க சொல்லுவாங்க, அதுக்கு பணம் வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு, சரி நீ ஒரு 100 ரூபாயா தானே அப்படின்னு சொல்லுவான். திருப்பி வந்து வடிவேல் கேட்பார், சரி நீ வந்து இதெல்லாம் வாங்கிட்ட, மாத்திரையெல்லாம் வாங்கிட்ட, அம்மாவுக்கு வந்து ஒரு கோழி அடித்து குழம்பு வேணாமா, ஒரு பழங்கள வாங்க வேணாமா, கேளு யார்கிட்ட கேட்குற அண்ணன் தானே கேட்க அப்படின்னு சொன்னால் அவனும் பணத்தை போடுவான். அதே மாதிரி சுவாமி நித்யானந்தர் தனித்தீ வாங்கினார், அதுக்கு ஒரு 5000 கோடி போதும் ஓகே. அதில் மண்ணெல்லாம் பரப்ப வேணாமா ராஜா, அதுக்கு ஒரு 5000 கோடி
அது அது பார்த்தா மண்ணு பரப்பமா மட்டும் போதுமா? அங்கே வந்து பில்டிங்லாம் கட்ட வேணாமா? வெறும் தீவுனா நாங்கள் வந்து கொட்டாய போட்டா இருப்போம் கிடையாது, நாங்கள் மாடு மாளிகைலாம் கட்ட வேணாமா? அதுக்கு ஒரு 5000 கோடி போட்டுக்க. சரி 15000 கோடி. சரி 15000 கோடி போட்டாலும் அவர் வந்து ஒரு தனி தீவுக்குள்ள இருக்காருன்னு சொல்கிற, அங்கேருந்து மக்கள் வரோம்னா கப்பல் வேணாமா? அதுக்கு 5000 கோடி வேணாமா? ஒரு 20000 கோடி போடு. இப்படி நீ ஒரு 50000 கோடி போட்டின்னா என் மனசு கொஞ்சம் ஆறி இருக்கும். வெறும் 5000 கோடின்னு மட்டும் போட்டு அசிங்கப்படுத்திட்டியடா கைலாஸ் அப்படிப்பாரு. அதுதாங்க எனக்கு ரொம்ப மனசு ஒரே நெருடலாக இருக்குது. அந்த துக்கத்தை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். எப்படி போலியாக தான் போட போகிறீங்க, ஃபேக்காக தான் அடிக்க போகிறீங்க. அடித்து விட வேண்டியதானே 5000ங்கிறது ஒரு முட்டை போட்டால் 50000 மாறப்போகுது, இன்னொரு முட்டை போட்டால் 500000 மாறப்போகுது. எப்படி நீங்கள் போடுறது ஃபேக் நியூஸ் தான், அடிச்சு விடு. ஏன்னா மக்கள்லாம் இதெல்லாம் சிந்திச்சே பார்க்க மாட்டாங்க. ஐயோ நித்யானந்தருக்கு 5000 கோடி சொத்தா இருக்கும்பா? அவர் வேறு அங்கிட்டு இங்கிட்டு வெளிநாடெல்லாம் போகிறாரா? ஏதோ இவனுங்க சொத்தை ஏதோ கொள்ளையடித்த மாதிரி. இவனுங்க அதாவது இவனுங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி இவனுங்களுக்கு இவங்ககிட்ட வர வரியெல்லாம் அடித்து அவங்க தனித்தீ வாங்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சுவாமி நித்யானந்தர் தனித்தீ வாங்கினதான் அவங்களுக்கு பெரிய விவாதமாக இருக்கும். எப்படி வாங்கியிருப்பாரு? அவர் வந்து வெளிநாட்டிலலாம் இருக்காருப்பா, அதனால் ஏதோ பண்ணி வாங்கியிருப்பாருப்பா. அப்படி இவனுங்களாம் ஒன்று வந்து அடித்து விடுறது, அதான் சொல்கிறேன்னே ஃபேக்காக தான் போடுறீங்க. 5000க்கு பதிலாக ஒரு இன்னொரு முட்டை போட்டு 50000 போடுங்க. யாருமே சுவாமி நித்யானந்தர் மேலே வந்து ஏதாவது நியூஸ் போட்டால் அது உண்மையான நியூஸா பொய்யான நியூஸானலாம் பார்க்க மாட்டாங்க, அதை நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு குருட்டுத்தனமான ஆளுங்க தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் எப்படின்னா, எப்படி இவருக்கு வந்து 5000 கோடி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அதுவே ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்க. அதாவது சுவாமி நித்யானந்தர் கைலாச அவளை தூங்கிட்டு இருக்கும் போது இந்த நியூஸ் போட்டாங்களே நியூஸ் சேனல், அதோட தலைமை ஆசிரியர் என்ன பண்ணார்னா, கைலாஸ் அதாவது சேட்டலைட் மூலமாக சுவாமி நித்யானந்தர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு ஈக்குவடா தீவுக்கு போய் அவர் தூங்குகிற சமயத்தில் அவர் பர்ஸ்லேருந்து ஏடிஎம் கார்டை பிடுங்கி போய் ஏடிஎம்மில் போட்டு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காருங்க. இதாங்க பிரச்சனை, மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்காரு, பேலன்ஸை செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்படி பார்க்குறப்ப 5000 கோடி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாருங்க. என்ன ஒரு பிரில்லியண்ட்டு! உண்மைங்க, அவர் ஏடிஎம்மில் போயிட்டு உங்கள் அதுவும் ஸ்டேட் பேங்க் அவர் யூஸ் பண்ணுறது, ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் சென்னையில் வந்து பூந்தமல்லியோ ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் போட்டிருக்காரு, மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணியிருக்காரு, பேலன்ஸும் பார்த்துருக்காரு. போட்டோன்னா 5000 கோடி போடு, நியூஸ் கிடச்சிருச்சு. ஆதாரத்துடன் பேசுவார்கள் சேனலு, அவர் அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த நியூஸ் சேனல்கிட்ட கேளுங்க, சுவாமி நித்யானந்தர் 5000 கோடி சொத்து வச்சுருக்காருன்னு போட்டிங்கல்ல அதுக்கான ஆதாரத்தை கேளுங்க, இருக்காது. ஆனால் மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுவாமி நித்யானந்தர் வந்து அவர் வந்து எத்தனை காலேஜ் கட்டியிருக்காரு, எத்தனை ஸ்கூல் வச்சுருக்காரு, இல்லை எத்தனை அரண்மனை கட்டியிருக்காரு, எத்தனை வீடு கட்டி வாடகை கூடுறாரு, எதுவும் கிடையாது. அவர் எந்த விதமான தொழிலும் செய்கிறது கிடையாது. அவர் செய்வது ஒன்றே ஒன்று தான், ஆன்மீகம் செய்கிறாரு. அதுக்கு வந்து சேவையாக அவங்க பணம் தராங்க, டொனேஷனாக பணம் தராங்க மக்கள், அதையும் ஆன்மீகத்துக்கு தான் செலவழிக்கிறார். இப்போ கூட நான் பேச இந்த தேதியில் கூட இலவசமாக வகுப்பு நடத்துகிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு புரியாது, அடித்து விடட்டும். நம்ம வந்து அடுத்த ஃபேக் நியூஸுக்கு போவோம். இப்படி எப்படியே சொன்னோம்னா சீரியஸாக போயிடுவோம். அதனால் அடுத்த ஃபேக் நியூஸ் பார்ப்போம். அடுத்த ஃபேக் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக் நியூஸ், பெண்கள்லாம் பார்க்க வேண்டிய ஃபேக் நியூஸ். ஏன்னா இவங்க இந்த அம்மாலாம் முன்னுதாரணம் பெண்களுக்கு, அதுவும் இப்போ உள்ள இந்த பகுத்தறிவு பெண்களுக்கெல்லாம் இந்த அம்மா முன்னுதாரணம்னு கூட சொல்லலாங்க. யாருன்னா, அதாவது இந்த நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா, சுவாமி நித்யானந்தர் ஆசிரமத்தில் சிறார்களுக்கு டார்ச்சர். இது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு சிறார்களை கொடுமைப்படுத்துகிறார் நித்யானந்தர், நித்யானந்தர் ஆசிரமத்தில் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு யாருமா வழக்கு கொடுத்துருக்கா? கன்னடாவை சேர்ந்த ஒரு கண்ணகி, கன்னடாவை சேர்ந்த ஒரு பத்தினி, சேரா லேண்ட்ரி. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த அம்மாவோட புராணத்தை நம்ம அடுத்து பார்ப்போம். பெங்களூரு பிடதி ஆசிரமத்திலிருந்து சிறார்களை பெற்றோரின் ஒப்புதலின்றி குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள ஆசிரமத்திற்கு கடத்தி சென்றதாக நித்யானந்தா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் நித்யானந்தா சிறார்களை துன்புறுத்தியதை தான் பார்த்ததாக கனடாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சாரா ஸ்டெஃபானி லாண்ட்ரி எனும் இயற்பெயரை கொண்ட அந்த பெண் ஸ்ரீ நித்யா சுரூப பிரியானந்தா எனும் பெயரில் ஆசிரமத்தில் பல ஆண்டுகளாக தங்கியிருந்ததாகவும், சிறார்கள் இருவருக்கு நிகழ்ந்த கொடுமையை நேரில் கண்டதே தனது மனமாற்றத்திற்கு காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அம்மா சேரா லேண்ட்ரி, இந்த அம்மா புராணத்தை பத்தி சொல்லணும்னா, இவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிறார்களுக்கு கொடுமை, இந்த சிறார்களுக்கு கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த சேரா லேண்ட்ரி யாருன்னு தெரியுமாங்க?
அதே ஒரு சிறாரை 17 வயசு பையனை 6 மாசமாக கதற கதற கற்பழிச்சிருக்காங்க. அந்த பையனும் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பி நான் ரிவைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து சிறார்களுக்கு கொடுமையாம், சுவாமி நித்யானந்தர் சிறார்களுக்கு கொடுமைப்படுத்துகிறாராம். ஆனால் இந்த மாதிரி என்ன வேலை பார்த்துருக்காங்க கனடாவில், 17 வயசு பையனை, அந்த பையனும் சிறார்களில் தான் அடங்குவான், அந்த பையனை 6 மாசமாக கட்டி வச்சு இந்த மாதிரி கதற கதற கற்பழிச்சிருக்கான். அந்த பையன் வந்து புலம்புறான், அவன் மன உளைச்சல்லேருந்து வெளியில் வரவே அவனுக்கு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான், மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான். அவன்லேருந்து வெளில வர கிட்டத்தட்ட 6-7 மாதம் பைத்தியமான சுற்றி திரிஞ்சு இப்போ தான் மருத்துவ ஆலோசனைலாம் வாங்கிட்டு பையன் கொஞ்சம் வந்து தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து வாக்குமூலமே கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதோட ஆதாரம்லாம் ஃபேஸ்புக் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எடுத்து நீ நியூஸில் போட சொல்லலாம் கிடையாது. ஸோ அவன் நித்யானந்தரை பற்றி போய் போய் அடித்து விட்றது. இவங்க வந்து சிறார் மேலே வளர்த்தப்படுறாங்க. யார் இவங்க கேவலம் யார் யாரோ, இது என்னென்ன கொடுமைன்னா இது வந்து ஒரு ஒரு பெண் விபச்சாரி. அதே மாதிரி இதோட ஒரு கூட்டத்தில் ஒரு ஆணி விபச்சாரி ஒன்று தஞ்சாவூரில் இருக்குது, ரெண்டு கூட்டி சேர்ந்துக்கிட்டு இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. என்ன சுவாமி நித்யானந்தர் எனக்கு தாலி மட்டும்தான் கட்டவில்லை என கூறினார் அப்படின்னு தஞ்சாவூரில் ஒரு விஜயகுமாரும் ஒரு பொறுக்கி, அந்த பொறுக்கி ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு அதையும் ஒரு நியூஸாக போடுறாங்க. என்ன வெக்க கேடு, எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு சேனல்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி சேலா வேண்ட்ரி, இது ஒரு பொண்ணாக போச்சு, இது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, இது இது ஒரு லாஜிக் இருக்குது. இது உண்மை போய் அடுத்த விஷயம், ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு பொண்ணு கொடுத்துருக்காளேன்னு ஒரு லாஜிக் இருக்குது. இவன் வந்து சுவாமி நித்யானந்தர் எனக்கு தாலி மட்டும்தான் கட்டவில்லை, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், ஆதாரம் என்னன்னு கேட்டால் மெசேஞ்சரா. ஐயோ கேவலமாக இல்லை, இதை வச்சுக்கிட்டு இவங்க நியூஸ் போடுறாங்க. அப்படி எந்த அளவுக்கு நியூஸ் சேனல்லாம் கேவலமாக போயிடுச்சு, கீழ்த்தனமாக போயிடுச்சுன்னு பாருங்களேன். ஐயோ ஐயோ, என் பொண்ணு ஒன்றும் முடியலைங்களாலாம் சிரிக்கிறதா அழுகிறதா. இன்னொரு விஷயங்க, அது நம்ம காமெடியை தான் கொண்டு போனோம், முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். சுவாமி நித்யானந்தனை வந்து சுத்தி பெண்களாக வச்சிருக்காரு, சுவாமி நித்யானந்த ஆசிரமத்தில் பெண்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேவலப்படுத்துறீங்களே, உங்கள் வீட்டில் உங்கள் பெண்ணை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ப்பீங்க. ஐயோ பொண்ணை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு காலேஜுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளோ பயந்து பயந்து அனுப்புறீங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கே தெரியும் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது. இல்லை ஒரு லவ்வுக்கு ஒரு பொண்ணு ஒத்துக்கலைன்னா ஆசிட் அடிக்கிறான், இல்லை ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த கும்பல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நேரத்தில் அவ்வளோ பெண்களை வச்சுருந்து அவங்கள வந்து குழந்த மாதிரி, அவங்கள வந்து புள்ள மாதிரி பாதுகாத்து அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்து, நம்ம ஒரு பொண்ணை வளர்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம். பெண்ணை பார்த்து அப்பாவுக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணும், சம்பாதிச்சு கொடுத்துடலாங்க அது பிரச்சனை இல்லைங்க, பணம் வந்துடும். ஆனால் அந்த பொண்ணை பாதுகாத்து, அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரையும் பாதுகாத்து கொண்டு போகிறது எவ்வளோ விதமான கஷ்டமான விஷயங்கிறது பொண்ணை பார்த்து அப்பாவுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், அதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. சுவாமி நித்யானந்தர் சுற்றி பெண்களாக இருக்குன்னு சொல்கிறவங்க அந்த பெண்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும், இந்த லூசுத்தனமாக எவன் வேணோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவங்கள்டேருந்து பாதுகாத்துட்டு, முதல்ல தான் மேலே தாக்குதல் நடக்குது, முதல்ல தன்னை பாதுகாத்துக்கணும், அப்புறம் தன்னை நம்பி வந்த சன்னியாசிங்களை பாதுகாக்கணும், பெண் சன்னியாசிங்களை பாதுகாக்கணும், அவங்கள எதுவும் அபியூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த சேனல் எல்லாம் தப்பு தப்பாக தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு பிள்ளையாக தான் போடுவானுங்களான்னு தெரியலை. நான் வந்து இந்த இது வந்து காமெடியாக தான் ஆரம்பித்தேன், இருந்தாலும் எங்களுக்குள்ள ரணம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியில் உங்களுக்கு தெரியுங்க கிண்டலாம் நீங்கள் பேசலாம். சுவாமி நித்யானந்த ஆசிரமத்தில் பெண்களாக இருக்குது, சுற்றி நித்யானந்தர் பெண்களாக வச்சுக்கிறாங்கன்னு, நீங்கள் வந்து அந்த பெண்களுக்கு அப்பாவாக இருந்து நீங்கள் வந்து தலைமை எடுத்து ஒரு பொறுப்பெடுத்து ஒரு பெண்ணை வளர்க்கும் போது தான் அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். அது வரைக்கும் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து தப்பு தப்பாக கமெண்ட் போடுறதான் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நம்ம வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு ஒரு பெண்ணை வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுறதே பாருங்கள், அந்த குடும்பத்தில் பெண் இருந்தால் எவ்வளோ எந்த அளவுக்கு அவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் இவ்வளோ பெண்களையும் வச்சுக்கிட்டு முதல் தாமே தாக்குதல் நடத்துகிறாங்க, தன்னை வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, போட்ட காவியே சந்தேகப்படுற காலண்டா அது அப்படின்னு சுவாமி நித்யானந்தர் சொன்னார். நான் போட்ட காவியே சந்தேகப்படுறானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அவரை பாதுகாத்துக்கணும் தாக்குதல்லேருந்து, அதுக்கப்புறம் இந்த பெண்களை பாதுகாத்தாகணும், அவங்களுக்கு சாப்பாடு போட்டாகணும், வேண்டியதை செஞ்சாகணும். இது பத்தாதுன்னு அவரையும் அந்த பெண்களையும் கேவலமாக பேசுறது, அப்போ அதையும் சகிச்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து சுவாமி நித்யானந்தர் வந்து பொறுப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து மக்கள், அதாவது பெண்களை பெற்ற அப்பாக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன்னா. நான் என்ன தான் இந்த நியூஸ் எல்லாம் காமெடியாக சொன்னாலும் இதுக்குள்ளே ஏன் காமெடி இருக்குன்னா எல்லாம் பொய்யான நியூஸ் போடியான நியூஸுங்க.
எல்லாத்தையுமே நிரூபிக்க தயார். நான் ஒன்றும் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் சொன்ன காமெடியில் எல்லாத்துலேயுமே உண்மை இருக்குது. இதெல்லாம் உண்மையான காமெடி தானே ஒழிய நான் எதுவுமே கற்பனையாலாம் நான் வந்து பண்ணலைங்க. இன்னும் அடுத்தடுத்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். கடைசியிலேருந்து நான் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் சொன்னேன், எனக்கு தோணுச்சு இதை கண்டிப்பாக சொன்னேன், உங்களுக்கும் வந்து சில பேருக்கு வந்து நினச்சிருப்பீங்க. ஸோ நித்யானந்தர் ஆசிரமத்தில் இந்த பெண்களை எல்லாம் வந்து நான் அப்படி தான் தப்பாக நினச்சேன், ஃபஸ்ட்டு தப்பாக தான்ப்பா நினச்சேன், நான் ஆசிரமத்தில் வந்து பெண்களாக வச்சுருக்காருன்னு தப்பாக தான் நினச்சேன். ஆனால் நான் வந்து இப்போ வந்து எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க, அதுக்கான பதில் அளிப்பதற்கு நான் முயற்சிக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் இது மாதிரி நிறைய ஃபேக் நியூஸோடு சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு குட்டி லைப்ரரியாக ரெடி பண்ணி உட்காந்துருக்கேன். இதே மாதிரியே பவன் நித்யானந்த பரமேஸ்வரம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஹிந்து சத்துக்காக ஹிந்து மதத்திற்காக மிகப்பெரிய லைப்ரரி மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய புத்தகங்கள் இருந்தால், ஹிந்து மதம் சம்பந்தமான ஆயுர்வேதம் சித்தா எதுவுமே நம்ம ஹிந்து கலாச்சாரத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, அது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, மருத்துவம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, கல்வி சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே பழைய புத்தகங்கள் இருந்தால் அதை புத்தகமாகவும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு அந்த புத்தகம் வேணும்ப்பா, என்னோடய முன்னோர்கள் வச்சுருக்காப்பா அப்படின்னா அதை ஃபோட்டோஸ் எடுத்து அதை எங்களுக்கு ஒரு காப்பியாக கொடுத்தா கூட போதும். இதை வச்சு நாள் அடுத்தடுத்து வர சந்ததியினர் வந்து இந்து மதத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம இந்து மதத்தை தாக்குறதுக்கு காரணமே நம்ம எல்லோருமே இந்த தேவாரமோ திருவாசகமோ திவ்ய பிரபந்தமோ படிக்காதது தான். அதனால் இந்து மதத்தை வந்து குனிய குனி வச்சு குட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால் எந்திரிக்க முடியலை. அதனால இந்து மதத்திற்காக ஒரு மிகப்பெரிய நூலகமே உருவாக்கிட்டு இருக்காரு. உங்களால் முடிஞ்சது ஒரு புத்தகங்களை கலெக்ட் பண்ணி கொடுங்க. உங்ககிட்ட உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது ஓழைச்சி ஓடி புத்தகங்கள் விட்டு போயிருந்தா அதை நீங்கள் டொனேட் பண்ணலாம். இது இலவசமாக தான் மக்களுக்கு போய் சேரப்போகுது. இல்லை என்னால் புத்தகம் கொடுக்க முடியலைனாலும் பரவாயில்ல, அதை காப்பியை கொடுத்தாலும் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது எங்களுடைய வேலையாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த காணொலிகளில் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவனின் ஆசியுடன் சனாதன தர்மத்தின் அறிவியலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி. நித்யானந்தம்.